பரிசுத்த வாரம் குறித்து ஞாயிறு முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையாசு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 50 வசனங்கள் 4 தொடக்கம் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியையும், பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரை உமிழ்வோர்க்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடியேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று நான் அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பதில். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டியே? என் நிறைவா, என் நிறைவா, என்னை கைவிட்டியே? என்னை பார்ப்போர் எல்லோரும் மேலும் செய்கின்ற ருதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தான். இவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என்னாடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என்னுடைய என் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதையும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவர் கஞ்சிபோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ராயேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 6 தொடக்கம் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுள்ளவோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிமைக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாமுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குறித்து ஞாயிறு 3 ஆண்டு. தூய லூக்கா எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் 22 வசனம் 14 முதல் அதிகாரம் 23 வசனம் 56 வரை. நேரமானதும் இயேசு திருத்துதரோடு பந்தியில் அமர்ந்தார்.
அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கு முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக் கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வால் இல்லாதவர் தம் மேலுடையை விற்று வால் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே இரு வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லேறி தூரம் விலகிச் சென்று முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்தில் இருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார்.
அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். பன்னிருவருள் ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வழக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கல்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம், இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதை கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனநொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருக்கிறவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாகினனே, சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான், இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நாம் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள்,
இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அருமடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்திக் கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கின்றான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்கள். இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதம் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டு விட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல் வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெரும் திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புழம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் ஆனால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து,
நீ யூதர்களின் அரசரானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காணக்கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமைச் சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தையா ஊரை சேர்ந்தவர். இரையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயுத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். ஆயுத்த நாள் என்பது ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளை குறிக்கிறது. கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமணப் பொருள்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. பிரியமானவர்களே, புனித வாரம் என்பது அன்பு என்றால் என்ன என்பதையும் அன்பின் உச்சத்தையும் இந்த உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டக்கூடிய காலம். எரிக் ஃப்ரம் என்ற உளவியலாளர் தனது புகழ்பெற்ற தி ஆர்ட் ஆஃப் லவ்விங் என்ற புத்தகத்தில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார். அன்பின் உண்மைத்தன்மை பெறுவதில் அல்ல, மாறாக கொடுப்பதில் அடங்கியிருக்கிறது. வலிமையின் உச்சக்கட்ட வெளிப்பாடு பெறுவது அல்ல, மாறாக கொடுப்பது. கொடுப்பதில்தான் ஒரு மனிதர் தன் வலிமையை, வல்லமையை, மேன்மையை உணர்கின்றார். கொடுக்கின்ற போது ஒரு மனிதர் தன்னை நிறைவானவராகவும் உயிரோட்டமானவராகவும் உணர்கின்றார். இது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கொடுப்பது ஒரு பக்கம் நமக்கு குறைவை தருவது போன்று தோன்றினாலும், இன்னொரு பக்கம் நம் மனித வாழ்வின் உயிரோட்டத்தை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்று அவர் எழுதுகின்றார்.
வாழ்வின் உச்சம் பெறுவது அல்ல, மாறாக கொடுப்பதே என்ற உண்மையை உரக்கச் சொல்லும் காலமே புனித வாரம். வாழ்வை பற்றிய கடவுளின் பார்வைக்கும் மனிதரின் பார்வைக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. உங்களது எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல என்றும், உங்களுடைய அணுகுமுறைகள் என்னுடைய அணுகுமுறைகள் அல்ல என்றும் கடவுள் சொல்கின்றார். எசாயா 55:8. மனித பார்வை பெறுவதை வாழ்வின் வழியாக கருதுகிறது. தான் நினைப்பதை எல்லாம் அடைந்துவிட்டால் அல்லது பெற்றுவிட்டால், தான் எதிர்பார்க்கின்றபடி பிறர் நடந்து கொண்டார்கள் என்றால், வாழ்வின் நிறைவும் முழுமையும் வந்துவிடும் என்று மனித பார்வை கருதுகிறது. இப்படிப்பட்ட மனித பார்வையை இயக்குவது மனித மனமே அன்றி வேறு எதுவும் இல்லை. இந்த மனதின் அடிப்படை தன்மை தன்னை மையப்படுத்தி சிந்திப்பதாகும். கடவுளின் பார்வையோ தன்னை மையமாக கொண்ட அத்தனை அணுகுமுறைகளும் காலப்போக்கில் சுய அழிவுக்குத்தான் இட்டுச் செல்லுமே ஒழிய முழுமையை கொண்டு வராது என்பதை முன்வைக்கிறது. பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பதிலும் பிறருக்காக தன்னை கொடுப்பதிலும் தான் வாழ்வின் முழுமையும் செழுமையும் அடங்கியிருக்கிறது என்பது இயேசு வார்த்தையால் மட்டுமல்ல, தன் வாழ்வாலும் எண்பிக்கின்ற வாரமே புனித வாரம். இப்படிப்பட்ட கடவுளின் அணுகுமுறை மனித மனதிற்கு புறம்பான புரியாத ஒன்று என்றாலும், இதுதான் சரியான அணுகுமுறை, இதுதான் அன்பின் அடிப்படை தன்மை. இவ்வுண்மையை பறைசாற்றும் அடையாளமே சிலுவை. இப்படிப்பட்ட கடவுளின் பார்வையை முன்வைக்கின்ற அற்புத பாடலே இன்றைய 2 வாசகம். அதாவது, வெறுமையாக்குதலே முழுமையை கொடுக்கும் என்பதை புனித பவுல் எடுத்துரைக்கின்றார். இப்படிப்பட்ட அன்பு கொடுக்கின்ற தன்மை வாய்ந்தது மட்டுமல்ல, பிறரது துன்பத்தை தன்னிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற தாராள உள்ளம் படைத்தது என்பதையும் இந்த வாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியும் இதே உண்மையை நமக்கு பறைசாற்றுகின்றது. மனிதர்களாகிய நம் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக, நம் பாவத்தின் காரணமாக நாம் அனுபவிக்க வேண்டிய துன்ப வேதனைகளை தனது உள்ளத்திலும் உடலிலும் உள்வாங்கிக் கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பரிவு என்பதற்கான லத்தீன் வார்த்தை மிசரிகோர்தியா என்பதாகும். இந்த வார்த்தையானது மிஸ்ஸர் மற்றும் கோர் என்ற 2 வார்த்தைகளின் இணைப்பு ஆகும். மிஸ்ஸர் என்றால் துயரம் என்ற அர்த்தம், கோர் என்றால் இதயம் என்ற அர்த்தம். அதாவது, பரிவு என்பது பிறரது துயரத்தை நம் இதயத்தில் சுமப்பதாகும். அன்புக்குரியவர்களே, புனித வாரம் நமக்கு கற்றுத்தரும் பாடமெல்லாம் இதுதான். உயர்விற்கான வழி தாழ்ச்சியே, முழுமைக்கான வழி வெறுமையே, பெறுவதற்கான வழி கொடுப்பதே, தன்னை உணர்வதற்கான வழி தன்னை தியாகம் செய்வதே. இந்த முரண் மனித மனதிற்கு புரியாத ஒன்றுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இதுதான் வாழ்வின் அடிப்படை தன்மை. ஜபம். இறைவா, இந்த புனித வாரத்தில் எம்மை வாழ்வின் ஆழத்திற்குள்ளும் அன்பின் ஆழத்திற்குள்ளும் வழிநடத்தும். ஆமேன்.